நான் ஒரு பாஸ்ட் 4 டேஸாக வந்து பேகம் மூவிக்காக டிக்கெட் வந்து பார்த்துட்ருந்தேன். பட் அந்த டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அண்ட் இன்றைக்கி தான் எனக்கு டிக்கெட் கிடச்சிது. நான் படம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ரிவ்யூ கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு. சில பேர் சொன்னாங்க ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, ரொம்ப மொக்க படம், நல்லா இல்லை, மோசம் அப்படி இப்படின்னா. ஓகே, நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, நம்ம போய் பார்க்கலாம் ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தேன். படம் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தை யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தா ஃபஸ்ட் ஒன் டெக்னாலஜி நாலேஜ் இல்லாதவங்க சுத்தமாக அவங்களுக்கு படம் பிடிக்கல. அண்ட் தென் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணுன்றத வெறும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அந்த மூவியில். அது அதை பற்றி தெரியாதவங்க, அதை வந்து புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. அண்ட் தென் இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஹாலிவுட்டில் பண்ணால் நம்ம பார்க்குறோம். அண்டு ரீசெண்டாக பாகுபலி வந்துச்சு, அப்போ கூட நம்ம அங்கே இங்கெல்லாம் தாவினாங்க. அதுலேருந்தோ ஓவரா இதுவாக இருந்துச்சு, டெக்னாலஜி வச்சு ஓவராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் அஜித் வச்சு பண்ணும்போது நம்ம ஏன் அதை ஃபஸ்ட் டைம் சிவா பண்ணும்போது நம்ம ஏன் என்கரேஜ் பண்ண மாட்டோம்? இட்ஸ் வெரி ரொம்ப நல்லாயிருக்கு, அவர் ரொம்ப செமையாக எடுத்துக்க. ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறதுனால நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல. அது இதே மாதிரி தொடர்ந்து நிறையா படம் கொடுக்க கொடுக்க நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனுமே யாருமே வந்து ஹாலிவுட் மூவிஸ் லைக் பண்ணலையே. நம்ம ஹாலிவுட் மூவி பார்க்க மாக்க அதை அக்செப்ட் பண்ணும்போது நம்ம ஏன் இதை அக்செப்ட் பண்ண முடியுது? அண்ட் இந்த நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சுத்தமாக வந்து நாலேஜே இல்லாமல் சொல்கிறாங்க. வெறும் இந்த படத்தை மோசமாக இருக்கணும் சொல்லணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சு ரொம்ப மோசமாக கேவலமாக சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர். இந்த மாதிரிலாம் தயவு செய்து ரிவ்யூ பண்ணவே பண்ணாதீங்க. ஈக்குவலாக பாருங்கள். ஆஸ் அ நிறையா பேருக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கே, சில பேருக்கு மட்டும்தான் டிசப்பாயிண்டட் ஆகுதுன்னா அது அவங்களோட பிரச்சனை, அவங்க இனிமேல் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி தலைக்கு நடிக்கவே வராது, இதெல்லாம் வேஸ்ட், இனிமேல் இந்த பாணி படம் பண்ண வேணாம். இவர் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்காரு, எல்லாமே இவர் ஆக்சுவலி செம்ம சூப்பர் மூவி, சூப்பர், நல்லா நல்லா எப்போவுமே இவரோட என்வாயன்மெண்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் செம்ம சூப்பராக இருக்குது. ஹாட்ஸ் ஆஃப் அஜித்.